Hi guys, welcome back. Chali goli piya, chalale vaatu piya, bele jot kiya, palale taal kiya. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு அப்புறம் சினிமா டிக்கெட்ல இருந்து ஒரு வீடியோ செய்ய போறோம். அது எது? நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணோம்ல ஒரு சீரிஸ் சினிமா மிஸ்டேக்ஸ், அதில் பார்ட் 5 வரைக்கும் செஞ்சோம். ஸோ எப்போல்லாம் நாங்கள் ஓகே மற்ற வீடியோஸ் அப்படியே செஞ்சுட்டு போகும்போது யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நண்பா அதை மறந்துட்டீங்களே அப்படின்னு ஞாபகப்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த முறையும் ஒருத்தர் ஞாபகப்படுத்தினார். ஸோ ரொம்ப நன்றி உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறதுக்கு. ஸோ நம்ம பார்ட் 5 வரைக்கும் நம்ம இதுக்கு பண்ணிட்டோம். இப்போ நம்ம அஃபிஷியலாக பார்ட் 6 ஆஃப் சினிமா மிஸ்டேக் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸோ நாங்களுமே எக்ஸைட்டடாக இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன சினிமா மாட்டுது, என்னென்ன சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்குன்னு பார்ப்போம். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் Dive into the video. Ready-ya? Ready. Hey, நண்பர்களே, என்னடா லெட்ஸ் பிகின்னு சொன்னதும் இவன் வந்திருக்கான்னு என்ன பார்க்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, டெய்லி எங்களோட ஒரு பழைய வீடியோவை ப்ரொமோட் பண்ண நான் வருவேன்னு. ஓகே, அந்த வரிசையில் இன்னைக்கு நான் இன்ட்ரோ பண்ண போகிற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பாத்ரூம் சிங்கராகவே வாழ்ந்து வந்த நாங்கள் ஒரு நாள் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்னு ஒரு ஷோங்க அதை பார்த்து ஆர்வ கோளாறுல, எங்கள் கையில் ஒரு மைக்கை கொடுங்க, நாங்களும் பெரிய சிங்கர் தான் போங்கன்னு எங்கள் மனசாட்சி வேணாம் வேணான்னு எவ்வளோ தடுத்தாலும் கைலாசாவில் இருக்கிற நித்யானந்தா சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம கான்ட்ராக்டர் நேசமணி விழுந்தாறு விளக்கெண்ணெயில் சறுக்கி நாங்கள் போனது ஒரு சைனீஸ் கராக்கி. இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க. பூச்சுக்கு பூச்சுக்கு பூச்சுக்கு. வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ரெடியா? ரெடி. டாக்டர் பாட்டி ஏன் நிக்கிறீங்க? பாட்டி நிக்கிறீங்க? ஒரு முறையா பஞ்சு சொல்ல போற கேளு. லவ் என்பது ஆகிய 80 அதெல்லாம் பிரிச்சு சரிபங்க கொடுக்கிறதுக்கு பாரு. எல்லாருக்கும் நாக்கு வளரும். சினிமாவில் நடந்த சின்ன சின்ன சொதப்பல் மூமெண்ட்ஸை முன்னாடியே 5 பார்ட் வீடியோஸை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே பாருங்க. இன்னும் நிறைய நிறைய சொதப்பல் மூமெண்ட்ஸோட பார்ட் 6 தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜயகாந்த் நடிச்ச கஜேந்திரா படத்துல சின்ன வயசு விஜயகாந்த் அவரை இந்த பையன் ஒரு இடத்துல வீட்டை கொளுத்திடுவாரு. இந்த பையனை காப்பாத்துறதுக்காக போன குரூப்ல ஒருத்தர் இந்த பையனை கையில தூக்கிட்டு வெளியே வரும்போது அந்த டோர்ல பையனோட தலை பயங்கரமா அடிபட்டிருக்கும். போன வீடியோலயே ஆசைப்படுத்தல வர இந்த பாட்டுல சுபலட்சுமி என்ன பாடுபட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். இதே சாங்ல சுபலட்சுமிக்கு இன்னொரு பெரிய சம்பவமும் நடந்திருக்கு. சுபலட்சுமி பாடிட்டே ஓடி வரணும், நம்ம அஜித் சார் செல்லமா சின்ன பனிக்கட்டி எடுத்து வீசணும், இதுதான் அங்க கோரியோகிராஃபர் சொல்லியிருப்பாரு. ஆனா ஆர்வக்கோளர்ல இருந்த நம்ம தலை சின்ன பனிக்கட்டி எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு பனி பாறையே எடுத்து சுபலட்சுமி மேல வீசியிருக்காரு. பெரிய கட்டியது என்ன கோபத்துல இருந்தாரு? என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றேன். ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது வேலையா இருக்குமோ? வருது
இவங்கதான் இப்படி பணியில திணறிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கிற கமலஹாசன் இதையும் முன்னாடியே பண்ணியிருக்காரு. உன்னால் முடியும் தொம்பி படத்துல வர்ற இதழில் கதை எழுதும் பாட்டில் தான் இந்த சம்பவம். இந்த பாட்டிலையும் அஜித் மாதிரியே கமல் ஈஸியா வந்திருப்பாரு. ஆனா சீதா நிலைமை என்ன ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. நீங்க போற நடையிலே தெரியுதா இன்னும் இருக்காதுங்கிற ஃபீலிங். சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச நான் மகாநல்ல படத்துல ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்னா எந்த அளவுக்குன்னா தலைவர் எல்லாரையும் தொடாமையே கொண்டிருப்பாரு. ஆக்சுவலா இது ரஜினி பண்ணன தப்பே இல்ல, நம்ம கேமராமேனும் எடிட்டரும் செஞ்ச சிறப்பான சம்பவம் தான். இதை விட ஹைலைட்டா இன்னொருத்தர் கொலை பண்ண போறாரு பாருங்க. கண்ணாடி படவே இல்லை, கேமராமேன் ஸ்லோவா ஜூம் பண்ணிட்டாரு. விஜயகாந்த் சேர்ந்து பண்ணின ரமணா படம் இன்னைக்கு டிவியில போட்டாலும் அவ்வளவு ரசிச்சு பார்ப்போம். படத்தோட பிளாஷ்பேக்ல வர இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாங் ஆக்சுவலா தீபாவளி கொண்டாடுற சிச்சுவேஷன்ல வரும். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறான். சரி சரி மேட்டுக்கு வருவோம். இந்த பாட்டோட ஆரம்பத்துல விஜயகாந்த் சரவடியை வச்சதும் சிம்ரன் அதை கொடுத்து வருவாங்க. ஆனா அவங்களோட கெட்ட நேரம் பட்டாசை கொளுத்திட்டு போறதுக்குள்ளேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும். படத்துல அந்த இடத்துல பிரெக்னெண்டா இருக்கிற சிம்ரன் பிரெக்னெண்ட்ங்கிறதையே மறந்து சமைச்சருக்குள்ள ஓடி இருப்பாங்க. சும்மா கையில வச்சிருந்தா வெடிக்காது. இந்த திரையை எடுத்து போட்டு ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் என்னன்னு சொல்லு. பத்து வரைக்கும் என்ன அர்த்தம் வெடிக்கும்னு சொன்னேன். ஐயா சாரி. சிரிப்பு அழுகை கோபம்னு நவரசத்துல எந்த ரசத்தை கொடுத்தாலும் நடிப்புல கலக்குற எம்ஜிஆர் டான்ஸ் அப்படின்னு வரும்போது சில இடங்கள்ல சொதப்பி இருப்பாரு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் கிட்ட பரதநாட்டியம் ஆட சொன்னா எப்படி இருக்கும்? ப்ரொஃபஷனல் பரதநாட்டியம் டான்ஸரான பத்மினி அம்மாவோட போட்டி போட்டு டான்ஸ் பண்ணிருப்பாரு எம்ஜிஆர். எஸ் நீங்க நினைச்சது கரெக்ட், ஆப்வியஸா இந்த போட்டியோட வின்னர் எம்ஜிஆர் தான். அரட்டை அரங்கம் மூலமா நிறைய பேருக்கு பரிச்சயப்பட்ட விசு நிறைய நல்ல படங்களை டைரக்டும் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு படம் தான் இந்த படத்துல ஊஞ்சல்ல உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற விசு தன்னோட மகன் சொன்ன ஒரு டைலாக கேட்டு ஷார்ட் ஆகி ஊஞ்சல்ல இருந்து எழுந்து நிப்பாரு. அந்த செகண்டே அந்த ஊஞ்சல் ரிட்டர்ன் வந்து அவர் கால்லயே அடிச்சு விசுவும் அடிபடாத மாதிரியே மேட்ச் பண்ணி கொஞ்ச நேரம் நின்றுகிட்டு இருக்காரு. படையப்பா முடிஞ்ச கையோட டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் மின்சாரக்கண்ணா படத்தை ஆரம்பிச்சு அஞ்சே மாசத்துல படத்தையும் முடிச்சிட்டாரு. சரி அஞ்சே மாசத்துல தானே முடிக்க போறோம்னு படையப்பா படத்துல பேக் டான்சர்ஸ் போட்டிருந்த டிரெஸ் ஃபுல்லா எடுத்துட்டு போய் மின்சாரக்கண்ணா ஹீரோயினுக்கு அதே காஸ்டியூம் கொடுத்து பட்ஜெட்டையும் மிச்சம் பண்ணி கே எஸ் ரவிக்குமார். கில்லி படத்துல த்ரிஷா இருக்கிற இடமான லைட் ஹவுஸ பிரகாஷ்ராஜ் கண்டுபிடிச்சு வந்துருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக லைட் ஹவுஸ் மேல இருந்து விஜயும் த்ரிஷாவும் கீழே குதிச்சிருப்பாங்க. இதுல ரெண்டு பேருக்குமே டூப் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல மேட்டர் அது இல்ல, விஜய்க்கு டூப் போட்டவர் கீழே குதிக்கும் போது அவரோட மூக்கு கரெக்டா அந்த அம்பர்லால இருக்கிற இரும்பு கம்பியில வந்து லேண்ட் ஆயிருக்கும்.
ஆனா அவங்களுக்கு இந்த கிரெடிட்ஸ் போறதே இல்லல்ல டூப் ஆர்டிஸ்டுக்கு. 90ஸ்ல நம்ம ஆஹா ஓகோன்னு பார்த்து ரசித்த சில படங்கள் இப்போ திருப்பி பார்க்கும்போது இதையா நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு கிரிஞ்சு மேக்ஸா இருக்கும். அப்படி ஒரு சீன் தான் இது. இந்த படத்துல வந்து ஒரு சாங்ல ஒரு இடத்துல ரொமான்டிக்கா பாடிக்கிட்டே போய் சுஷ்மிதா சென் கையை மிதிச்சிருப்பாரு நாகார்ஜுனா. காட்டாம மேட்ச் பண்ணிருப்பாங்க. கேக்குதே கையவே உடிச்சு போட்டேரா. தலாஜித் ஷாலினி இந்த பேர் சேர்றதுக்கு காரணமா இருந்த அமர்கலம் படத்தை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அமர்கலம் படத்துல ஷாலினி கிட்ட பேசுறதுக்கு அஜித் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஷாலினி கார் வரதை பார்த்ததும் கார் முன்னாடி போய் நிப்பாரு அஜித். டைமிங் மாதிரி பிரேக்க போட்டு ஷாலினி வந்த கார் அஜித் மேல இடிச்சுதான் நிக்கும். அங்க கூட இருந்தவங்க கூட இதை பார்த்து ஷாக் ஆகிருப்பாங்க. அடுத்த ஷாட்ல கார் ரொம்ப முன்னாடி நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இனிமே நீ கார் ஓட்டுற பாச்சேன் அடுப்புல வச்சு போயிரு. மணிரத்னம் இயக்கத்துல முரளி ரேவதி நடிச்சு வெளிவந்த பகல் நிலவு படத்துல வந்த இந்த பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மல்லாக்கா வானத்தை பார்த்துக்கிட்டே ரேவதி பாடும்போது அங்க மரத்துல இருக்கிற பூ எல்லாம் ரேவதி மேல விழுகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதுல ஒரு பூ ரேவதி வாயில் ஒரு கட்டத்துக்கு மேல பாட்டுக்கு லிப்ஸிங் கொடுக்க முடியாதுன்னு பூவை தள்ளி விட்டுட்டு கண்டினியூ பண்ணுவாங்க ரேவதி. மறுபடியும் பூவெல்லாம் அள்ளி மேல திருப்பி கொட்டணும். ஒரு சில படங்களுக்கு ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சூப்பர் ஸ்டார் நடிச்சு வந்த சந்திரமுகி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ரஜினி ஊருக்குள்ள வந்ததும் பிரபுவும் ஜோதிகாவும் அவரை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப ஜோதிகா காருக்கு பின்னாடி இருந்து சர்ப்ரைஸா ஒளிஞ்சிருந்து ரஜினியை இதுதான் சீன். ஆனா ரஜினி நிக்கிற இடத்துலயே தான் ஏற்கனவே ஜோதிகா கீழே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு லாஜிக்கே இல்லாம ஜோதிகா திடீர்னு பயமுறுத்த வர மாதிரியும் ரஜினியும் அதுக்கு பயப்படுற மாதிரியும் தாண்டிதான் போறாரு. என்ன காணலையா பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டு. கமலாசன் அமலா நடிச்ச வெற்றி விழா படத்துல இந்த சாங்ல கமல் ஒரு ஒயிட் பேண்ட் தான் போட்டிருப்பாரு. பேண்ட் அழுத்தானா அடுத்த ஃப்ரேம்ல அசிங்கமா தெரியும்னு கீழே ஒரு ஒயிட் டவலை போட்டு உட்காந்து அமலா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு கமல். அந்த டவல் தெரியும் ஃப்ரேம்ல வராத மாதிரி பண்றது கேமராமேனோட வேலை. ஆனா கேமராமேன் இந்த இடத்துல சொதப்பி இருக்காரு. அவளை சுத்தம் கொஞ்சம் ஆச்சாரம் இதே சாங்ல அமலாவை முன்னாடி உட்கார வச்சு சைக்கிள்ல ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு கமல். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே அமலா ஒரு பிகினிங்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஃப்ரேம்ல அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தளபதி விஜய் நடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட்டான கில்லி படம் த்ரிஷா பிரகாஷ் ராஜ்னு எல்லாருக்குமே அவங்கவுங்க கெரியர்ல முக்கியமான படமா அமைஞ்சது. இந்த படத்துல த்ரிஷாவோட அண்ணனை ரயில்வே ஸ்டேஷன்ல துரத்திட்டு வருவாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட மாட்டிக்குவாரு. பிரகாஷ் ராஜும் அவரை கத்தியால குத்திட்டு பக்கத்துல இருக்கிற தண்டவாளத்துல தள்ளி விட்டுருப்பாரு. செத்து போன த்ரிஷாவோட அண்ணன் பக்கத்து தண்டவாளத்துல ட்ரெயின் வர ஸ்பீடை பார்த்து பயந்து நைசா கால தூக்கி உள்ள வச்சிருப்பாரு. இப்போ எல்லாம் எல்லாம் சமஹிட்டான படம் நிறைய படங்கள்.
பண்றாங்க. அந்த காலத்துலலாம் மோஸ்டா படத்தை செட்லயே முடிச்சிருவாங்க. அப்படி இருந்த டைம்ல படம் ஃபுல்லாவே சிங்கப்பூர் சுத்தி காட்டின படம் பிரியா. இந்த சாங்ல ரஜினியும் ஹீரோயினும் சிங்கப்பூர் ஃபுல்லா லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பாடிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ரெண்டு பேருமே சைக்கிள் ஓட்டிட்டு பாடிட்டு வருவாங்க. சைக்கிள்ல வரும்போது ஹீரோயின் வந்த சைக்கிள் லைட்டா ரஜினி சைக்கிள் மேல இடிச்சு கீழே விழுக போய் அப்படியே விழுகாம மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா பின்னாடி இருந்து கண்டினியூ பண்ணிருப்பாங்க அவங்க. வண்டியை விடவில்லை தேவர் மகன் படத்துல கமலாசன் மாதிரியான ட்ரெயின் பர்சன்ஸே குதிரை வண்டி ஓட்டும் போது ஜெர்க் ஆகுறத முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தோம். அதே படத்துல தலைவாசல் விஜய் என்ன பண்றாருன்னு பாருங்க. ஊர்ல இருந்து வர கமலாசனை ரயில்வே ஸ்டேஷன் போய் ரிசீவ் பண்றதுக்காக குதிரை வண்டியில வந்துட்டு இருப்பாரு தலைவாசல் விஜய். அப்போ ஒரு இடத்துல குதிரை வண்டி கவிழாத குறையா கீழே விழ போயிருக்கும். அந்த மரண பீதி தலைவாசல் விஜய் கண்ணுல அப்படியே தெரிஞ்சிருக்கும். முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும் பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்பு விடாம ஒரே கதையை வச்சு வருஷத்துக்கு ஒரு சீக்வல் எடுக்கிற நம்ம சுந்தர்சியோட அரண்மனை டூல் தான் அடுத்த சொதப்புல பார்க்க போறோம். அரண்மனை டூல வந்து குச்சி மிட்டாய் சாங்ல இந்த லைனை கேளுங்க. அண்ணாமலை படத்துல எங்க ரஜினி காச மாதிரி அடிச்சாரு, அது அருணாச்சலம் படம் தானே. அருணாச்சலம் அரண்மனை ரெண்டுக்குமே சுந்தர்சி தான் டைரக்டர். சூப்பர் ஸ்டாரோட பண்ணது ஒரு படம் தானே. தமிழ்ல ஏழாம் அழகு படம் மூலமா தான் சுதிகாசன் அறிமுகமானாங்க. அறிமுகமான முதல் படத்திலேயே அவசர அவசரமா நடிச்சிருப்பாங்க போல. முன்னந்தி சாரல் பாட்டுல தூங்குற மாதிரி நடிக்க வேண்டிய இந்த சீன்ல பாதியிலேயே முடிச்சு கேமராவை பாத்துருப்பாங்க. படத்தோட எடிட்டரும் இதை ரிமூவ் பண்ணாமையே விட்டுருக்காரு. ஒரு நிமிஷம், ஐயோ நான் அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நான் ஒரு மீம்ஸில் பார்த்தேன். இது வந்து ஏழாம் அறிவு படத்தில் வந்த சீனு. இதுக்கு பின்னுக்கு உட்காந்துருக்காங்களோ இந்த எல்லோ கலர் சுடிதார் போட்டது அவங்க யார் தெரியுமா? இப்போ சூரரை போட்டு படம் வந்துச்சுல்ல, அந்த படத்தில் வந்த ஹீரோயின். அப்போ ஒரு சைடு ஆர்டிஸ்டாக கொஞ்சம் சப்பியாக இருந்தவங்க இப்போ ஒரு அவர் கூடயே ஹீரோயினாக நடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பின்னுக்கு உட்காந்துருக்காங்க. உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பஸ் துரத்துறதுதான். ஒரு சில படங்கள்ல வடிவேல இன்ஸ்டன்டா குடுக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்து கூட பெர்ஃபார்ம் பண்ற ஆக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிருப்பாங்க. நினைக்காத நாள் இல்லை அப்படிங்கிற படத்துல வடிவேலு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கூட நடிச்சிருக்கிற பார்த்திவன் பயங்கரமா சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணி நடிச்சிருப்பாரு. ஹலோ, யார் பேசுறது? நீதான் பேசுற. ஏன் சார் என்ன கண்டாத உங்களுக்கு? யார் பேசுறது கேட்டா நீங்க ஏன் சார் சொல்றீங்க? நீ பேசுறது உனக்கு தெரியாதா? இதே மாதிரி ரெண்டு படத்திலையும் வடிவேலு பேசுற மாடுலேஷனை கேட்டு ஃப்ரேம்லயும் ரெட்ட டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி விஜய் நடிச்ச சமீபத்துல வந்த மாஸ்டர் படத்துல விஜய் ஹாஸ்டல் வார்டனை பயங்கரமா அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இதுல ஒரு இடத்துல விஜய் யூஸ் பண்ண ஸ்டிக் நிஜமாவே அந்த வார்டன் மேல பட்டு அதுக்கு அவரும் ரியாக்ட் பண்ணிருப்பாரு. அப்படி எந்த இடத்துல அந்த அடி விழுந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. அப்படி ஒரு சீன்ல இந்த ஜீப்ல வர்றவங்களை அட்டாக் பண்றதுக்காக மக்கள் எல்லாரும் போவாங்க. அதுல ஒருத்தரோட கால் மேல ஜீப் ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறுற மாதிரி ஏறி இறங்கியிருக்கும்.
வலிச்சிருக்கும் பட் சுகமானது படத்துல சினேகா வர்ற இந்த பாட்டு யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? சொல்லத்தான் சொல்லாமல் இதுல இருக்க சொதப்பல் என்னன்னா, இதுல வர்ற நிறைய விஷுவல்ஸ் வேற படங்கள்ல இருந்து சுட்டி யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இங்க பாத்துட்டு இருக்கிற விஷுவல்ஸ் கூட சினேகா நடிச்ச இன்னொரு படமான புன்னகை தேசம்ல வந்த ஒரு சாங்கோட விஷுவல்ஸ் தான். சின்ன வயசுல ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்ல நம்ம டான்ஸ் பண்ணும்போது ஸ்டெப்பை மறந்துட்டோம்னா டக்குன்னு பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஆடிட்டு இருப்போம். இங்க ஒருத்தர் அதைத்தான் பண்ணிருக்காரு. பெரிய இடத்து பெண் படத்துல வந்த அன்று வந்ததும் சாங்ல ஒரு இடத்துல ஸ்டெப்பை மறக்கிற எம்ஜிஆர் பக்கத்துல ஆடுற சரோஜா தேவிய பார்த்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாரு. தளபதி விஜயும் சூர்யாவும் சேர்ந்து நடிச்ச படம் நேருக்கு நேர். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல குழந்தைய காப்பாத்துறதுக்காக ரெண்டு பேரும் பைக்ல கிளம்புவாங்க. அப்போ சூர்யா தான் ஸ்டார்டிங்ல பைக்கை எடுத்துட்டு போவாரு, விஜய் பின்னாடி உட்கார்ந்துருப்பாரு. அடுத்த ஃப்ரேம்லயே விஜய் டிரைவ் பண்ற மாதிரியும் சூர்யா பின்னாடி இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதுக்கடுத்த ஃப்ரேம்ல மறுபடியும் சூர்யா டிரைவ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைம் சூர்யா ஒரு ஜெர்க்கை கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம முன்னாடி பார்த்த அந்த சம்பவம் நடந்திருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல பதட்டமான சிச்சுவேஷன்ல இத கவனிக்க மாட்டாங்க அப்படியே விட்டுட்டாங்க. இந்த வீடியோவில் வந்து சொதப்பல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நீங்கள் படங்களில் கவனித்த சொதப்பல் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த வீடியோ கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் உன்னை சொல்லிட்டேன். அதே மாதிரி என்ன அசிய திட்டங்களா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு நிறைய நண்பர் ஆதரவு தந்தீங்க நண்பர்களே, கண்டிப்பாக எனக்கு இந்த ஆதரவை தாங்க எங்கள் நண்பர்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. என்ன சர்ப்ரைஸ் இருந்ததோ அது ஒரு இன்ச்சு கூட குறையாம பார்ட் சிக்ஸ்லயும் அப்படியே வந்துருச்சு. இப்ப என்ன ஆசைன்னா பார்ட் செவன்ல இப்ப என்னென்ன இருக்குமோ, இவ்வளவு இவ்வளவு இருக்கே இன்னுமா மிஸ்டேக்ஸ் இருக்கும்னு நினைக்கும் போது ஒவ்வொரு வீடியோவும் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் லாங்கில் அவ்வளவு விஷயத்த அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது நமக்கே ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் தான். பார்ட் சிக்ஸ் இந்த வீடியோவிலையும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனோம், ரொம்ப நல்ல கவுண்டர்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை இன்னொரு புது வீடியோவோட சந்திக்கிறோம். அன்டில் தென் டேக் கேர், பாய். நல்ல குடும்பம். அவா 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 அவா